ஹலோ குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு நம்ம இன்னொரு புது கதை கேட்கலாமா? ஓகே. பாண்டி ரொம்ப நல்லா படிக்கிற பையனா, எப்பொழுதுமே அவன் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவானா. ஆனா பாண்டிக்கிட்ட ஒரே ஒரு கெட்ட ஹேபிட் இருந்துச்சா, குளிக்க மாட்டானா, ப்ரஷ் பண்ண மாட்டானா. இப்போ ஒரு நாள் பாண்டி வந்து ஸ்கூலுக்கு கரெக்டாக கிளம்பி கீழே இறங்கி வந்துட்டு, அம்மா அம்மா எனக்கு மணி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடியாமா, என்னோட லஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டியாம்மா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அம்மா கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் நீ இதுக்கு பதில் சொல்லு, குளிச்சியா அப்படின்ன உடனே பாண்டி சொன்னானா, அம்மா நேற்று தானே குளித்தேன், நாளைக்கு குளிக்கிறேம்மா, மணி ஆச்சு, லஞ்ச் பாக்ஸ் கொடுமா அப்படின்ன உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, பாண்டி வந்து சாயந்தரமாவது குளி, சொல்றத கேளு, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது அப்படின்னாங்களாம். பாண்டி சொன்னானா, சரி சரி வந்து குளிக்கிறேம்மா, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டானா. ஸ்கூல்ல எப்பொழுதுமே பாண்டி தான் ஃபர்ஸ்ட் வருவானா. எல்லாருக்கு முன்னாடியும் அவங்க உட்காந்துட்டு போர்டெல்லாம் அழகா கிளீன் பண்ணி டேட்டு மாத்தி எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி வைப்பானா. அவங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே பாண்டியை ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரி சட்டை எல்லாம் கூட டர்ட்டியாக தான் இருந்துகிட்டு இருக்குமா, அந்த சட்டையை கூட துவைக்கிறதுக்கு போட மாட்டானா. அவங்க அம்மா வந்து தேடி தேடி அவன் எங்கே எடுத்து வச்சுருக்கானோ அதை தேடி தேடி எடுத்து அதை துவைக்கிறதுக்கு போடணுமா, அந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துகிட்ருப்பானா பாண்டி. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பொழுதுமே அவனை பார்த்துட்டு அழுக்கு பாண்டே அழுக்கு பாண்டே அப்படின்னு வாங்கலாம். அதை பற்றி அவன் பாதரே பண்ண மாட்டானா, ஏன்னா அவனுக்கு எப்பொழுதுமே படிப்பு தான் முக்கியம், நல்லா படிக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட்டு வரணும், எப்படி நம்ம வந்து இந்த சஸ்டெயின் பண்ணிக்கணும், நம்ம இப்படியே தான் ஃபர்ஸ்ட் வரணுமே கிளாஸ்ல அப்படிங்கறத மட்டும் தான் யோசிப்பானா, மத்தபடி அவனுக்கு எந்த யோசனையுமே வரலையாம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க மிஸ் வந்து கூப்பிட்டு, என்ன பாண்டி நீ இவ்வளோ டர்ட்டியாக இருக்கும், உன்னோட ட்ரெஸ் எல்லாம் குளிக்கிறியா இல்லையா, ப்ரஷ் பண்ணணும்ப்பா, என்னப்பா அப்படின்ன உடனே, ஓகே மிஸ் அப்படின்னுட்டானா. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, பாண்டி அழுக்கு பாண்டி அழுக்கு பாண்டி, என்னடா ப்ரெஷ் பண்ணலையா அப்படின்ன உடனே பாண்டி சொன்னானா, யானையா பல்லு தேய்க்குது, பூனை பல்லு தேய்க்குதா, இல்லை இந்த ஆடு தான் பல்லு தேய்க்குதா, இல்லை மாடு பல்லு தேய்க்குதா, என்ன பல்லு தேய்க்க சொல்கிற, போ 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 நான் படிக்கணும் அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் புக்கு வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாட்டா பண்ணி கலாட்டா பண்ணி அவங்கெல்லாம் வந்து விட்டுட்டாங்களாம். அடைச்சா இந்த பையன் என்ன, கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறான், நம்ம வந்து க்ளீனாக இருக்கணும்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான், அவன் பக்கத்துலேயே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் டர்ட்டியாக இருந்ததால் அவன் பக்கத்துலேயே யாரும் போக மாட்டாங்களாம். ஒரு நாள் அவன் வந்து படிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்துட்டு இருந்துச்சான். அவன் பயங்கரமாக படிச்சுட்டு இருந்தானா, ஏன்னா அவனுக்கு எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, நம்ம தான் ஃபஸ்ட்டு வரணும், நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பல் வலி வந்து ரொம்ப ஜுரம் வந்துருச்சான், அவனால் தாங்க முடியலையா. அப்போது அவங்க மிஸ் வந்து, வா வா நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம். பார்த்தா அங்கே டாக்டர் சொன்னாராம், இந்த பையனுக்கு ரொம்ப ஜுரம் அதிகமாக இருக்குது, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், அந்த பல்ல வந்து கேவிட்டிஸ் இருக்கிறதுனால பல்ல வந்து நம்ம எடு ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்ன உடனே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிட்டு அழ ஆரம்பிச்சிட்டானா. அவங்க மிஸ்ஸு சொன்னாங்களாம், சரி இரு பாண்டி ஒன்றும் இல்லை, அழகாக எடுத்துருவாங்க டாக்டர், பல்லு வலிக்காமல் எடுத்துருவாங்க, நீ பயப்படாத, சரியாயிடும், உடம்பை பார்த்துக்கிட்டு சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வா அப்படின்ட்டு அவங்க மிஸ்ஸு கிளம்பிட்டாங்களாம். கொஞ்ச நாள் பாண்டி அங்கே ஹாஸ்பிட்டல்லே இருந்தானா, ஆனால் அவனால் எக்ஸாம்ஸு எழுத முடியலையாம். அவன் சரியான உடனே வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாட்ட சொன்னான், அம்மா எனக்கு நல்லா சூடாக தண்ணி போடுங்கம்மா, நான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேம்மா அப்படின்ன உடனே பாண்டி அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுச்சான், பாண்டி நீயாடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம்மா எனக்கு இப்போ தாம்மா புரியுது, நம்ம க்ளீனாக இல்லைனா என்ன ஆகுன்றது, நீங்கள் சுட தண்ணி வைங்கம்மா நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போய் குளிச்சுட்டு வந்தானா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாண்டியை பார்த்துட்டு, பாண்டியை கலாட்டா பண்ணக்கூடாதுன்னுட்டு, ஹெய் இங்கே பாருடா சூப்பர் ஆயிட்டான்டா பாண்டி, அழுக்கு பாண்டி இப்போ சூப்பர் பாண்டி அப்படின்ன உடனே பாண்டி லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படி பேசாமல் இருந்தானா. அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் வந்து சொன்னானா, நான் ரொம்ப வந்து தப்பாக தான் இருந்தேன், நான் குளிக்கல ப்ரெஷ் பண்ணல, என்ன மாதிரி யாரும் தப்பு பண்ணாதீங்க அப்படின்ன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், எப்படி இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு தாண்டா, நாங்கள் உன்னை விட்டு கொடுக்க மாட்டோம், உடம்ப பார்த்துக்கோ பாண்டி அப்படின்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லி பாண்டி அப்போலேருந்து க்ளீனாக இருப்பானா, நல்ல ஃபுட்டு தான் சாப்பிடுவானா, ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டானா, நல்ல பிள்ளையாக இருந்துட்டு இருந்தானா. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் டெய்லி ரெண்டு தடவை ப்ரெஷ் பண்ணணும், காலையில் எழுந்த உடனே ப்ரெஷ் பண்ணணும், அதே மாதிரி தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணணும், அப்புறம் இன்னும் ஒன்று டெய்லி குளிக்கணும், கண்டிப்பாக குளிக்கணும் சரியா, இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். சரி இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா,
இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பாய்.